இன்றைக்கி 12:30 PM வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லியோ மூவி ரிலீஸ் ஆகுதுல்ல. கஷ்டப்பட்டு தூசியெல்லாம் தட்டி இந்த ப்ரொஜெக்டரை எடுத்துகிட்டு இதை செட்டப் பண்ணி காய்ஸ் நம்ம இந்த ரூமில் தான் ப்ரொஜெக்டரை செட்டப் பண்ண போகிறோம். இப்போது ஒரு சின்ன சவுண்ட் செக் பண்ணிடலாம். எனக்கு ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ்ஃபியர்ல எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு சவுண்ட் இது. பாப்கார்ன் மிஸ் ஆகுது. இதுக்குள்ளே அந்த பாப் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, ஒரு மாதிரி டொப்பு 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 டொப்பு, அந்த சவுண்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு கேட்குதான் தெரியல காய்ஸ், இதை கண்டினியூஸாக என்னால் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்தாலும் ப்ராப்ளம் ஆகிடும், வீடியோவை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கோலா புட்டு. என்னடா கையில் ஏதோ ஒரு பாக்ஸோடு நின்றுட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர். ஆக்சுவலாக இந்த ப்ரொஜெக்டர் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து இது உள்ளே தான் வச்சுருந்தேன், இதை நான் யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ எதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 12:30 PM வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லியோ மூவி ரிலீஸ் ஆகுதுல்ல, சரி அதை நார்மலாக டிவியில் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு மினி தியேட்டர் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் இதை ஒரு விலாகை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூசியெல்லாம் தட்டி இந்த ப்ரொஜெக்டரை எடுத்துகிட்டு இதை செட்டப் பண்ணி உங்களோட சேர்ந்து மூவி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம 1 by 1 போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரொஜெக்டரை செட்டப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம மினி தியேட்டரை வந்து ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து மூவி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே காய்ஸ், நம்ம இந்த ரூமில் தான் ப்ரொஜெக்டரை செட்டப் பண்ண போகிறோம். இந்த வால் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இங்கே ஒரு 100 இல்லைனா 110 இன்சஸில் நல்லா பெரிய ஸ்க்ரீனாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஜாலியாக மூவி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய் செட்டப் பண்ணிடலாம் வாங்க. இந்த மினி தியேட்டர் செட்டப்புக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, AUN AK7 ப்ரொஜெக்டர். இது ஒரு ஃபுல் HD ப்ரொஜெக்டர். இதில் 4K சப்போர்ட்டும் இருக்குது வித் 8500 லூமன்ஸ். இந்த ஃபுல் HDனா என்ன, 4Kனா என்ன, லூமன்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாமே இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஆடியோக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, JBL 220W சவுண்ட் பார் வித் சப் வூஃபர். இதில் டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது. காய்ஸ், ஒரு வழியாக நம்ம செட்டப் பண்ணியாச்சு, இங்கே வந்து ப்ரொஜெக்டர் வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரும் செட்டப் பண்ணியாச்சு. இப்போது நாம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஃப்ரேமை வந்து டீப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் திஸ் இஸ் ஃபார் இது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, கரெக்டான பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். எஸ் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக எல்லாமே செட்டப் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், நான் வந்து JBL ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 4K ஸ்டிக் இருக்கேன், அது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்போது ஒரு சின்ன சவுண்ட் செக் பண்ணிடலாம். எனக்கு ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ்ஃபியர்ல எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு சவுண்ட் இது, சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எனக்கு இந்த மைக்கில் எப்படி இது கேட்குதுன்னு எனக்கு தெரியல, பட் இது நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நைஸ் யா, ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. இது சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பட் அந்தளவுக்கு இருக்காது, பட் ஜாலியாக இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்க்குள்ளே போயிடலாம். எனக்கு நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்ட உடனே டடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும், பட் ஏன்னு தெரியல டேரெக்டாக இந்த சீனுக்கு வந்துடுச்சு. ஓகே, மூவி ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம மூவிக்குள்ளே போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஓகே, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன மிஸ் ஆகுது? எஸ், பாப்கார்ன் மிஸ் ஆகுது. அதையும் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தலாம் வாங்க. பாப்கார்ன் செஞ்சிருவோம்.
இது மேலே நான் ஏன் இந்த மாதிரி பிளேட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளே அந்த பாப் போகும்போது ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, ஒரு மாதிரி டொப்பு 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 அந்த சவுண்ட் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு கேட்குதான் தெரியல, இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இதனால் பிளேட் வச்சுருக்கேன். நல்லா இருக்கு, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இதில் ஆயில் எதுவுமே சேர்த்து தேவையில்ல, டேரக்டாக அது போட்டால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜாலியாக மூவி பார்க்க போயிடலாம். ஓகே, ஒரு வழியாக சூடாக பாப்கார்ன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, மூவியை ஸ்டார்ட் பண்ணிடணும். எடிட் தான் ஏன், ஆக்சுவலாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டைட்டில் கார்டு தான். நான் எத்தனை டைம்னாலும் திரும்ப திரும்ப கூட நான் பார்த்துட்டே இருப்பேன். கைஸ், இதை கண்டினியூஸாக என்னால் போக முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்தாலும் ப்ராப்ளம் ஆகிடும், வீடியோவை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், நான் படம் பார்க்க போகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷர்வன்.